with our human searching, the Bible says, we can only go astray. மனிதனின்றே அந்த தேடுதலின் மூலமாக நாம் காணாமல் தான் போய்விட முடியும். The more we try with our human effort to find God, the less we will find him. எவ்வளவுக்கு அதிகமாக நாம் மனித அந்த திறனை கொண்டு தேவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தொலைந்து போய்விடுகிறோம். The tendency of man itself is to go astray. மனிதனுடைய அந்த இயற்கையான சுவாபமே அவன் ஏதோ ஒரு இடத்திற்கு தொலைந்து போவதுதான். The closest that he can get to God is to go away from God. தேவனிடத்துக்கு அதி நெருங்கி வருகிறதான இடம் எதுவென்று கேட்டால் தேவனை விட்டு அவன் அதி தூரமாக போகிற அதுதான் அது. If you and I were allowed to use our human wisdom to discover God before we were saved, none of us will be in this hall today. நீங்களும் நானும் நமக்கு இருக்கிறதான அந்த மனித ஞானத்தை கொண்டு தேவனை கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்லி நாம் முயற்சிப்போமே ஆனால் நாம் இந்த இடத்திற்கு வந்திருக்கவே முடியாது. That's called sin. அதுதான் பாவம். Sin is a power residing in man, taking man away from God. பாவமானது மனிதனுக்குள்ளாக இருந்து அவனை எப்படியாகிலும் தேவனை விட்டு தூரமாக எடுத்து செல்வதுதான். That's why God had to come down and search for man. அதற்காகத்தான் தேவனே இறங்கி வந்து மனிதனை தேட வேண்டியதாக இருந்தது. The Bible says there is a way which seems right to a man. வேதம் சொல்கிறது அநேக மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. But the end thereof are the ways of death. அதனுடைய முடிவோ மரணமா இருக்கிறது. So sometimes our human reasoning will seem okay for some time. சில நேரங்களில் நாம் நினைத்து நிரூபிக்கிறதான அந்த காரணங்கள் எல்லாம் சரி என்று ஒருவேளை தோன்றலாம். So we have many options. நமக்கு பலவிதமான காரியங்கள் உண்டு. ஆப்ஷன்ஸ் தெரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளுதல் உண்டு. Our human mind will tell us this is okay. நம்முடைய மனித மனதமானது இது சரி என்று காண்பிக்கும். So our human mind will take us in one direction. நம்முடைய மனித மனமானது ஒரு வழியாய் நம்மை கொண்டு போகும். The Bible says immediately you won't experience a fall. வேதம் சொல்கிறது உடனடியாக நீங்கள் அந்த விழுகையை சந்திக்க மாட்டீர்கள். When you take a wrong route that seems okay to you, you won't immediately experience a fall. நீங்கள் ஒரு தவறான வழியை தெரிந்து கொள்ளும் பொழுது அது உடனடியாக நீங்கள் விழுந்து விட மாட்டீர்கள். அது உங்களுக்கு செம்மையை போல தோன்றும். So there is a way that seems right to a man. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. But the end thereof will be the ways of death. அதனுடைய முடிவோ மரணத்தின் வழியாய் இருக்கிறது. So it's only after you travel sometime in that way that you will see it's becoming dangerous. கொஞ்ச காலம் அந்த வழியில் போன பிறகுதான் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் போகிறதான வழி மிகவும் ஆபத்தான வழி என்று. So our human reasoning will say what's wrong, it's okay, so many have gone that way, they're all okay, so I'll also be okay, till now I've gone, nothing's happened, and so you'll go on in that way. மனித மனமானது இப்படி சொல்லும், இதிலே போவதனால் என்ன தவறு, அநேகர் இப்படித்தானே போயிருக்கிறார்கள், நானும் நன்றாகத்தானே இருக்கிறேன், அப்படி போகிறதுனாலே ஆகையினாலே நான் இந்த வழியாக போகட்டும் என்று சொல்லி உங்களுடைய மனது உங்களுக்கு சொல்லும். So for some time, for a few days it will be okay. கொஞ்ச நாட்களுக்கு துவக்க நாட்களுக்கு அது மிகவும் சரி போல தோன்றும். After some time it will become dangerous, very deathly dangerous. ஆனால் கொஞ்ச கால நாட்களுக்கு பின்பு அது மிகவும் மிகவும் ஆபத்தான, அந்த மரண அளவிற்கு ஆபத்தானதா இருக்கிறது. I want to show you three mindsets which we can have which can take us away from God. தேவனை விட்டு நம்மை எடுத்து மனிதனை தூரமாய் எடுத்து செல்கிறதான மூன்று விதமான மனங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். This is a tendency or a trend in every human being. இதுதான் எல்லா மனிதனுக்குள்ளாய் காணப்படுகிற ஒரு காரியம். There are three verses for this also. அதற்காக மூன்று வசனங்களும் உண்டு. No need to read it, but the first verse is 1 Corinthians 1:21 which says the world by wisdom knew not God. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கிறோம், மனிதனுடைய அந்த ஞானத்தின் சுய ஞானத்தினாலே அவன் தேவனை அறிந்திருக்க முடியாது. The world by wisdom knew not God. உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். So there is something called worldly wisdom. இதுதான் உலக ஞானம் என்கிறதான ஞானம். By studying, படிக்கிறதுனாலே. A person who has finished his post graduation will surely be more wise than a person who has finished 5th standard. ஒரு ஐந்தாவது படித்தவனை காட்டிலும் ஒரு மேற்படிப்பு படித்த ஒருவனுக்கு அவனை காட்டிலும் அதிகமாக ஞானம் இருக்கும். But that extra wisdom of that person will in no way get that person closer to God. ஆனால் இந்த மேற்படிப்பு படித்ததான அந்த அதிக ஞானம் பெற்றவன் அந்த அதிஞானத்தினாலே ஒரு காலம்
தேவனை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. Supposing that such worldly wisdom or education or human intellect could get man closer to God, ஒருவேளை இந்த உலக ஞானமானது அவனுடைய அந்த மேற்படிப்பின் அந்த அதி ஞானமானது தேவனிடத்திற்கு அருகாமையில் கொண்டு செல்லுமானால், what will be the result? அதனுடைய முடிவு என்ன? People who have more money will study more and get closer to God. யாருக்கெல்லாம் பணம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் இன்னும் அதிகமாக படித்து அதிஞானத்தை பெற்று தேவனிடத்துக்கு அருகாமையில் போய்விடுவார்கள். No, but what will happen? ஆனால் என்ன நடக்கும்? This mind that is basically corrupt will become sophisticatedly corrupt after education. இந்த கரைப்பட்ட மனதானது இப்பொழுது மிகவும் நவீனமாக கரைப்பட்டு காணப்படும். The illiterate fool will become an educated fool. That's the only difference. படிப்பறிவில்லாத அந்த முட்டாளானவன் படித்த முட்டாளாக மாறிவிடுவான் என்று வேறு வார்த்தைகளில் சொல்லலாம். So using our human wisdom, if we try to find God, we'll surely go away from him. நம்முடைய மனித ஞானத்தை கொண்டு தேவனை கண்டுபிடித்து விடலாம் என்று முயற்சிப்போமானால் அது கண்டிப்பாக நம்மை தேவனை விட்டு அதி தூரத்தில் கொண்டு செல்லும். Supposing I finished my post graduation. உதாரணமாக என்னுடைய மேற்படிப்பை நான் முடித்திருப்பேனானால், முதுகல்வியை முடித்திருப்பேனானால், I'm very educated now. நான் இப்பொழுது நன்றாக ஒரு படித்த மனிதனாக இருக்கிறேன். I know good English. எனக்கு நன்றான ஒரு ஆங்கிலம் தெரியும். Now using that I open the Bible. அதை கொண்டு நான் வேதத்தை திறப்பேனேயாகில். And I search for God in the Bible. தேவனை நான் வேதத்திலே தேடுவேனேயாகில். 90% I'll end up starting a new religion. 90% நான் ஒரு புதிய மதத்தை தொடங்குறவனாய் இருப்பேன். I'll get new philosophies from my own human intellect. என்னுடைய மனித ஞானத்தினாலே புதிய விதமான தத்துவங்களை நான் கண்டுபிடிக்கிறவனாய் இருப்பேன். I might get new ideas from the Bible which others did not get. மற்றவர்களுக்கு கிடைக்கப்பெறாத அந்த அப்படிப்பட்டதான வெளிப்பாடுகளை நான் பெறுகிறவனாய் இருப்பேன். What's the result? அதனுடைய முடிவு என்ன? In the beginning it will be okay. தொடக்கத்தில் அது நன்றாக இருக்கும். People might even appreciate those new thoughts and philosophies and ideas. அந்த புதிதான எண்ணங்களுக்கும் அந்த புதிதான தத்துவங்களுக்கும் மற்றவர்கள் என்னை புகழ்ந்து பேசலாம். But at the end of it, the devil will come and sit there. அதனுடைய முடிவிலே பிசாசு அங்கே வந்து உட்கார்ந்து விடுவான். Any religion initially starts from the human mind but ends up with the devil coming and sitting there. எந்த மதங்களானாலும் முதலாவது அந்த மனிதனுடைய ஞானத்தினாலே தொடங்கப்பட்டு பின்பாக பிசாசு அதன் மத்தியில் வந்து உட்கார்ந்திருப்பான். So with our studying and with our human mind and developing the human mind through education, we cannot find God. படிப்பின் மூலமாக அந்த படிப்பறிவின் மூலமாக ஒரு நாளும் நாம் தேவனை கண்டுபிடிக்கவோ தேவனிடத்தில் அருகாமையில் வரவோ முடியாது. That is why most of the disciples God Jesus chose were all illiterate people. ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டதான அநேக சீஷர்கள் படிப்பறிவில்லாதவர்களாக இருந்தார்கள். It does not mean that educated people do not have access to the kingdom of God. அதனுடைய அர்த்தம் படித்தவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு அருகாமையில் இடமே இல்லை என்ற அர்த்தம் அல்ல. Those educated people have to lay aside all that wisdom and follow God with childish simplicity, childlike simplicity. அப்படி படிப்பறிவு பெற்றவர்கள் எல்லாரும் தங்களுடைய அந்த படிப்பறிவு ஞானத்தை ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு குழந்தைகளை போல படிப்பறிவில்லாத அந்த குழந்தைகளை போல இயேசுவை பின்பற்ற வேண்டும். The wise men came from the east looking for Jesus when he was born. கிழக்கிலிருந்து மூன்று ஞானிகள் இயேசு எங்கே பிறந்திருக்கிறார் என்று தேடி வந்தார்கள். Where is he that is born king of the Jews? யூதருக்கு ராஜாவாகமே அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று கேட்டார்கள். What did their worldly wisdom tell them? அவருடைய உலக ஞானம் என்ன சொல்கிறது? Where should a king be? எங்கே ராஜா இருக்க வேண்டும்? In a palace. அரண்மனையில். So they looked in a palace. ஆகையினாலே அவர்கள் அரண்மனையை தேடி பார்த்தார்கள். Because of those wise men only so many little children died. அந்த அப்படிப்பட்டதான அந்த ஞானிகளால் அந்த மூன்று ஞானிகளால் தானே அநேக குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். Because they went to the palace, Herod came to know about it. Because Herod came to know about it, he became angry. Because those people didn't return to the palace, he killed all the children under 2 years old. அவர்கள் அரண்மனைக்கு தேடி போனபடினாலே தான் ஏரோது ராஜா இந்த காரியத்தை கேள்விப்பட்டு அவனுக்கு கோபம் வந்து அங்கிருக்கிறதான ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொன்று போடும்படி அவன் கட்டளையிட்டான். So human wisdom will take us astray. ஆகையினாலே மனித ஞானமானது நம்மை தூரே கொண்டு போய் செல்லும். By human wisdom the world can never know God. மனித ஞானத்தினாலே இந்த உலகமானது ஒரு காலம் தேவனை அறிய முடியாது. Human wisdom will result in two things. Either the human wisdom will come to a conclusion there is no God, or human wisdom will go and conclude and take hold of some wrong God. மனித ஞானமானது இரண்டு காரியத்தை மாத்திரமே கண்டுபிடிக்கிறதா இருக்கிறது. ஒன்று, தேவன் இல்லவே இல்லை என்கிறதான ஒரு முடிவுக்கு வரும். அல்லாவிட்டால் மாறாக தவறான ஒரு தேவனை தேவனாக தெரிந்து கொள்ளும்.
both will be wrong. இரண்டுமே தவறாக தான் இருக்கிறது. The second mindset that we all will have that takes us astray. நம்மை தேவனிடத்திலிருந்து தூரமாய் கொண்டு போகிறதான அந்த இரண்டாவது மனோபாவம் என்ன? It's called a carnal mind. அதுதான் மாம்சீக மனது. The verse for that is in Romans 8:6. No need to read again. இப்பொழுது வாசிக்க வேண்டாம். அதற்கான வசனம் என்னவென்று கேட்டால் ரோமர் 8:6. The Bible says the carnal mind is enmity with God. மாம்ச சிந்தையானது தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்கிறது. I'll ask you a basic question now. இப்பொழுது ஒரு அடிப்படையான கேள்வி நான் கேட்கிறேன். Here in my left hand is what is called carnal mind. என்னுடைய இடது கரத்திலே இப்பொழுது மாம்சீக மனது இருக்குமானால், Here in my right hand is God. என்னுடைய வலது கரத்திலே தேவன் இருப்பாரேயானால், my right hand represents God and my left hand represents a carnal mind. இப்பொழுது என்னுடைய வலது கரம் தேவனையும் என்னுடைய இடது கரம் மாம்ச சிந்தையை வெளிப்படுத்துகிறது. Okay, we'll read that verse please. அந்த வசனத்தை வாசியுங்கள். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. Now from that verse, what does it mean? Does God hate a carnal mind or does a carnal mind hate God? இந்த வசனத்தின்படி தேவன் மாம்ச சிந்தை வெறுக்கிறாரா அல்லது மாம்ச சிந்தை தேவனை வெறுக்கிறதா? What's the conclusion? அதனுடைய முடிவு என்ன? Does God hate a carnal mind or does a carnal mind hate God? தேவன் மாம்ச சிந்தை வெறுக்கிறாரா அல்லது மாம்ச சிந்தை தேவனை வெறுக்கிறதா? Based on this verse. இந்த வசனத்தின்படி. மறுபடியும் வாசிங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணம். என்ன சொல்றீங்க? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆகையால் கன்க்ளூஷன் என்னது? மாம்ச சிந்தை தேவன் வெறுக்கிறதா தேவன் மாம்ச சிந்தையை வெறுக்கிறாரா? தேவன் மாம்ச சிந்தையை வெறுக்கிறார். மறுபடியும் வாசிங்க. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப மாம்ச சிந்தை தான் தேவனுக்கு விரோதமானது. தேவன் மாம்ச சிந்தை வெறுக்கிறார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த வசனத்தில் அது எழுதல. வசனத்தில் எழுதி இருக்கிறது மாம்ச சிந்தை தேவனை வெறுக்குமா? அடுத்தது தொடர்ச்சியா வாசிங்க. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும். அது தேவனுடைய, it will not obey the law of God. கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. It cannot be subject to the law of God. That's what this verse says. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. So here is another mind trend, a mind set that hates God and his laws. இப்பொழுது இருக்கிறதான இந்த மனோபாவம் தேவனையும் தேவனுடைய சட்ட திட்டங்களையும் அது வெறுக்கிறதான பாவமா இருக்கிறது. So there are some lusts in our mind which will make us hate God and his laws. தேவனையும் தேவனுடைய நியாய பிரமாணங்களை வெறுக்க கூடியதான இச்சைகள் நம்முடைய மனதில் காணப்படுகிறது. See, none of us sitting here hates God. இங்க உட்கார்ந்திருக்கிற யாரும் தேவனை வெறுக்கிறது இல்லை. If I ask you, any of you hates God, lift up your hands. No one's going to lift up their hands. நான் இப்பொழுது யாராவது தேவனை வெறுக்கிறவர்கள் இருக்கிறீர்களா உங்களுடைய கைகளை தூக்குங்கள் என்று சொன்னால் ஒருவரும் உடைய கையை தூக்க போகிறது இல்லை. But still we all have that carnal mind which is an enemy, which hates God. என்றாலுமோ தேவனை வெறுக்கிறதான அந்த மாம்ச சிந்தையானது நம் எல்லாருக்குமே இருக்கிறது. How does it show hatred? அது எப்படி தன்னுடைய விரோதத்தை காண்பிக்கிறது? This lust in the carnal mind will never say, God, I hate you. நமக்குனுடைய மாம்சத்தில் இருக்கிறதான இந்த இச்சையானது ஒரு நாளும் தேவனே நான் உன்னை வெறுக்கிறேன் என்று சொல்ல போகிறதே இல்லை. Will never say that. அது ஒரு காலம் சொல்வதில்லை. But it will question God's laws. ஆனால் தேவனுடைய பிரமாணங்களை அது கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கிறது. For example, உதாரணமாக, last week we had a youth meeting in Irumbaliyur. இரும்பலியூர்லே கடந்த வாரம் நமக்கு வாலிபு முகாம் நடைபெற்றது. There some young people asked some questions like this. அங்கே இருந்த வாலிபர்கள் இவ்வாறு கேள்விகளை கேட்டார்கள். What's wrong with love marriage? வேத காதல் திருமணத்தினால் என்ன என்ன தவறு என்று கேட்டார்கள். Where is it written in the Bible that we should not watch television? வேதத்தில் எங்கே எழுதி இருக்கிறது தொலைக்காட்சி காணக்கூடாது? Why is it in CPM that you insist that you should, servants of God should not marry to do ministry? ஏன் இந்த CPM சபையிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் விவாகம் செய்யாமல் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறீர்கள்? Now I want to make note of those questions. இந்த கேள்விகள் எல்லாவற்றையும் நான் குறித்துக் கொள்கிறேன். A question asked from a neutral position will be worded differently. ஆனால் ஒரு பக்கமும் சாயாமல் நடுநிலவாக நின்று கேட்கிறதான கேள்வி வேறு விதமான பதமுடையதாக இருக்கும். For example, உதாரணமாக, the question should be, is it wrong to
to marry in love marriage. ஒரு விவாக காதல் திருமணம் செய்வது தவறுதானா என்று கேட்கிறதான ஒரு பதம் உண்டு. That's a question from a neutral position. அதுதான் நடுநிலைமையில் நின்று கேட்கிறதான கேள்வி. But this question is, what's wrong with love marriage? ஆனால் இப்படி அவர் கேட்ட கேள்வி என்னவென்று கேட்டால், காதல் திருமணம் செய்வதனால் என்ன தவறு? That means there is a slight inclination, the questioner is saying, I feel it's right. அதனாலே நாம் விளங்கிக் கொள்கிறோம், அந்த கேள்வி கேட்கிறவர் காதல் திருமணம் சரி என்று அவர் நினைக்கிறபடினாலே அந்த பக்கத்தில் சாய்ந்து அந்த திருமணத்தினால் என்ன தவறு என்று கேட்கிறார். So the question itself, the questioner is making an untold confession. I feel it's right. அவர் சொல்லாமல் இவ்வாறு சொல்லுகிறார், ஒரு அறிக்கையை சொல்லுகிறார், நான் நினைக்கிறேன் இப்படி செய்வது சரி என்று. So I am not saying that whenever you ask that question you are on the wrong side. நீங்கள் எப்பொழுதெல்லாம் கேள்வி கேட்கிறீர்களோ நீங்கள் தவறு பக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை. But there could be a possibility that there is a lust already embedded in your mind which makes you want to justify what is wrong. ஆகையினால இப்படியும் இருக்கலாம், ஏற்கனவே நம்முடைய மாம்ச சிந்தைக்குள்ளா இருக்கிறதான அந்த இச்சைகளானது ஏன் இதை செய்யக்கூடாது, செய்வதனால் என்ன தவறு என்கிறதான அப்படிப்பட்ட கேள்வி நமக்கு உண்டாக்கி கொடுக்கலாம். So now you are looking for an answer that will favor that lust. இப்பொழுது அந்த இச்சைக்கு ஏற்ற வண்ணமாக ஒரு பதிலை பெற்றுக் கொள்ளும்படி உடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். Or if the person you are asking, probably a pastor or a servant of God, cannot give you a satisfactory answer, immediately you are satisfied. See, he could not answer my question. கேள்வி கேட்ட Most probably I am on the right. கேள்வி கேட்ட மாத்திரத்தில் தானே அந்த பாஸ்டரோ அந்த பிரதரோ அதற்கு சரியான ஒரு பதிலை கொடுக்க முடியாத பட்சத்தில் உடனடியாக உடைய மனது என்ன சொல்லும், ஸ்பார் நான் கேட்ட கேள்வி சரியாக இருக்கிறது, அவரால் பதில் சொல்ல முடியாமற் போயிற்று, ஆகினாலே நான் நினைப்பதுதான் சரி என்கிறதான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நமக்குள் கொண்டு வந்துவிடும். So unconsciously in our mind there is a lust which somehow seeks to work against God's laws, not willingly but very subtly and indirectly. நம்மை அறியாமலே அந்த சுய அறிவு இல்லாமலேயே நமக்குள் இருக்கிறதான அந்த இச்சையானது மாம்சீக சிந்தைகளின் மூலமாய் தேவனை கேள்வி கேட்டு அப்படி நேரடியாக அல்ல அது மறைமுகமாய் நம்மை கிரிய செய்கிறது. Some other person asks, what's wrong with why do servants of God have to do the ministry without marrying? Why can't you marry? Why in CPM do you insist that you should not marry? இன்னொரு சகோதரர் கேட்டார், ஏன் இந்த CPM சபையிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் விவாகம் செய்யாமல் ஊழியம் செய்கிறார்கள், ஏன் விவாகம் செய்துதான் ஊழியம் செய்தால் என்ன, அப்படி செய்யாமல் செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. If anyone wants to get married, no one will stop. Here in our church itself, we conduct so many marriages. யாராவது விவாகம் செய்ய விரும்பினால் நாங்கள் ஒரு காலம் தடுக்கிறதில்லை, எங்களுடைய சபையில் தானே நாங்கள் அநேக விவாகங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். So if a person wants to marry and do his ministry, let him marry and do ministry. ஒரு மனிதன் விவாகம் செய்து ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அப்படி அவரே செய்யட்டும். But in this church there is an order that we do ministry without marrying. ஆனால் இந்த சபையிலே ஒரு முறைமை இருக்கிறது, நாங்கள் ஊழியத்தை விவாகம் செய்யாமல் தான் செய்ய வேண்டும். God has called us with a higher calling. தேவன் எங்களை ஒரு மேன்மையான அழைப்பிடுதலோடு அழைத்திருக்கிறார். But instead of acknowledging that and accepting that, அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை ஒப்புக்கொடுப்பதற்கு மாறாக, to make that not marrying as though it is something wrong is wrong. விவாகம் செய்யாமல் இருப்பது தவறு என்று அப்படி நீங்கள் முயற்சிப்பீர்களால் அது தவறாயிருக்கும். So what is the questioner trying to do? இப்பொழுது கேள்வி கேட்கிறது என்ன செய்ய விரும்புகிறார்? He can't question God. அவர் தேவனை பார்த்து கேள்வி கேட்க முடியாது. So he brings down that question, the law of God, not as a law of God but to a church law, to an institutional law. இப்பொழுது அவர் அந்த தேவனுடைய பிரமாணத்தை அவ்வாறாக குறைத்து குறைத்து சபையின் ஒரு பிரமாணமாக அதை வெளிப்படுத்த விரும்புகிறார். Now he can attack it. It's not God's law. It's only mission law. இப்பொழுது அவரால் தாக்க முடிகிறது. ஏனென்றால் அது தேவனுடைய பிரமாணம் அல்ல, இது ஒரு சபையின் பிரமாணம். So in different subtle ways we can work against the law of God. ஆகினாலே அநேக வஞ்சகத்தனமான படிகளிலே நாம் தேவனை கேள்வி கேட்க முடிகிறது. So
Some carnal lusts might exist in our mind that will become an enemy of God's laws. நம்முடைய மனதிலே சிலவிதமான அந்த மாம்சீக சிந்தைகள் இச்சைகள் காணப்படுகிறது. அவைகள் தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமாக கிரியை செய்கிறது. So that lust will somehow try to justify itself and make it legal in its being there. அந்த மாம்சீக இச்சைகளானது தான் செய்கிற காரியங்களை எல்லாம் நீதிகரித்து 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 எப்படியாகிலும் அந்த மனதிலேயே தங்கிவிடும்படி அது வாஞ்சிக்கிறது. For that it will somehow look for a loophole in God's laws. அதற்காகத்தான் தேவனுடைய பிரமாணங்களில் ஏதாவது ஓட்டை உடைசல் கிடைக்குமா என்று அது தேடி பார்த்துக் கொண்டிருக்கிறது. So the end of that will be the ways of death. அவைகளின் முடிவோ மரணமாக இருக்கிறது. In the beginning everyone's lust will only make everyone happy. தொடக்கத்திலே பார்க்க போனால் எல்லாருடைய இச்சைகளுமே எல்லாரையும் ஒரு சந்தோஷமாகத்தான் செய்கிறது. But the end thereof are the ways of death. ஆனால் அவைகளின் முடிவோ மரணத்தின் வழிகளா இருக்கிறது. It will be very, very saddening, disheartening, frustrating, disappointing, the end of all these pleasures. இந்த இப்படிப்பட்டதான எல்லா ஆசாபோசங்களுக்கும் முடிவை நீங்கள் பார்க்கும் பொழுது அவைகள் திருப்தி இல்லாமல் மிகவும் அழிக்கக்கூடியதாய் மாற்றக்கூடியதாய் மிகவும் தாழ்த்தக்கூடியதாய் அது எதிர்பார்த்தலுக்கு மாறாகவே அது காணப்படுகிறது. The third trend in the mind of man. மனிதனுக்கு இருக்கிறதான அந்த மூன்றாவது மனோபாவம் என்ன? Is not wanting to suffer. எந்த காரியத்தையும் பாடாக அனுபவிக்காமல் இருப்பதே. One day Jesus was foretelling his death. இயேசு ஒரு நாள் தன்னுடைய மரணத்தை குறித்து முன்பாக பேசிக் கொண்டிருந்தார். And he was saying, I'm going to suffer and I'm going to die. இப்பொழுது அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் பாடு அனுபவித்து மரிக்க போகிறேன். Then Peter, you know what he said? பேதுரு என்ன சொன்னான் தெரியுமா? No, Jesus, that should not happen to you. அப்படி இல்லை இயேசுவே, அப்படி உமக்கு நடைபெறவே கூடாது. That should not happen to you. அது உமக்கு நடக்கவே கூடாது. Immediately, you know what Jesus said? உடனடியாக இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? He didn't say, he said, get thee behind me, Satan. பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லவில்லை. அப்படி சொன்னார். And he said, thou savorest not the things that be of God, but the things that be of men. உன்னுடைய இரட்சகரானது இந்த உலகத்தை நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவர்களை நீ சிந்திக்கிறாய். What does that mean? அதன் அர்த்தம் என்ன? Jesus is saying, I'm going to suffer. நான் பாடு அனுபவிக்க போகிறேன். மனிதனை போல சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய், தேவனை போல நீ சிந்திக்கவில்லை. எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 23 வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அதை வாசிக்கும் பொழுது நேரமில்லை. So from that verse, what is human tendency? அதிலிருந்து மனிதனுடைய அந்த மனோபாவம் என்ன? Don't suffer. நீ பாடு அனுபவிக்க வேண்டாம். Be as cozy, as comfortable, as luxurious, as soft as possible. மென்மெதுவாய் மெதுவாக எவ்வளவுக்கு நன்றாக நீ உல்லாசமாக இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு நன்றாக இருந்துவிடு. So cushions are getting softer and softer. அது இப்பொழுது மெத்தைகளை போல அவ்வளவு மெதுவாக நீ அனுபவித்துக்கொள். Everything is remote control. இப்பொழுது எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் வந்து விட்டது. You can sit in your chair and operate everything. நீங்கள் நாற்காலியில் உட்கார்ந்து அதை கொண்டே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். So man is becoming lazier and lazier. இப்பொழுது மனிதன் சோம்பேறியிலிருந்து அதி சோம்பேறியாக போய் கொண்டிருக்கிறான். Tendency to suffer is decreasing. பாடு அனுபவிக்கலாம் என்கிறதான் அந்த எண்ணமானது குறைந்து கொண்டே போகிறது. This is the human mind. இதுதான் மனிதனுடைய மனோபாவம். So when God calls us to a life of suffering, immediately, no, we don't want that. தேவன் நம்மை பாடு அனுபவிக்கும்படி அப்படிப்பட்ட ஜீவியத்திற்கு அழைக்கும் பொழுது உடனடியாக நம்முடைய மனது சொல்கிறது, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். The suffering is very important for our Christian growth. கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவத்தின் அந்த வளர்ச்சிக்கு பாடு அனுபவிப்பது மிகவும் அவசியம். So when God calls us to a life of suffering, we don't want that. தேவன் நம்மை பாடு அனுபவிக்கும்படியான அப்படிப்பட்ட ஜீவியத்திற்கு அழைக்கும் பொழுது நாம் அதை வேண்டாம் என்று வெறுத்து விடுகிறோம். Jesus was a human being. இயேசு ஒரு மனிதனாக வந்தார். So that human flesh will not want to suffer. அவருடைய மனிதனுடைய அந்த மாம்சமானது இப்படி பாடு அனுபவிக்க வேண்டாம் என்று தான் அது இருந்தது. At the same time, Jesus was God. அதே நேரத்தில் இயேசு தேவனாய் இருந்தார். And that God aspect of Jesus wants to suffer. ஆனால் அந்த தேவன் என்கிறதான அப்படிப்பட்டதான பகுதியானது பாடு அனுபவிக்கும்படி வாஞ்சித்தது. Here is Satan getting into Peter. இங்கே சாத்தான் பிசாசுக்குள்ளாய் பேதுருக்குள்ளாய் போய்
That should not happen to you. உமக்கது நடக்க கூடாது ஆண்டவரே. So Satan is trying to take advantage of that human aspect of Jesus and trying to swerve him away from suffering. அந்த மனித இயேசுவுக்குள்ளே இருக்கிறதான அந்த மனித பகுதியின் மூலமாக பேதுரு பாடு அனுபவிக்காமல் இயேசுவை கொண்டு வரும்படி விரும்பினான். Get thee behind me Satan. பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னார். In this, look at what Jesus said basically. Yesu enna sonnar endru paarungal. There are two ways. Irandu vadigal undu. One is a way that is straight and narrow. Oru vadiyanadu neeragum adu kurudanaan vadiya irukkirathu. But few there be that go in thereat. Anal adarkullaga miga silare poi kondirukkirargal. But there is another way which is broad. Anal matra oru vadiyo migavum பெரிதான் விசாலமான வழியா இருக்கிறது. Many there be that go in thereat. அந்த வழியிலே அநேகர் போய் கொண்டிருக்கிறார்கள். Why? Yen because the human mind will always choose that which is more comfortable. Enendral manidanudaiya manobhavamanadu edhu sugabhogamaga irukirado adai maatrame therindukollumbadi vaanjikkum. So when we Christians are called to suffer for Jesus. Christavargalanavargal na Christavulagiya naam Yesuvukkaga paad anubikkumbadi alaikkapadum bolude there is immediately a tendency to step back. உடனடியாக பின்வாங்கி போவதற்கு தான் ஒரு படியை பின்னாக எடுத்து வைப்பதற்கு தான் நமக்கு ஒரு மனோபாவம் வருகிறது. Why should we suffer? ஏன் நாம் பாட அனுபவிக்க வேண்டும்? I told you this mind is a very crooked mind. நான் ஏற்கனவே சொன்னேன் நம்முடைய மனதான மிகவும் கேடுபாடு நிறைந்ததான மனதா இருக்கிறது. It's not mentally retarded, it's intelligently crooked. அது ஒரு மனித மனவளர்ச்சி குன்றி போன மனமாக அல்ல, மாறாக ஞானம் நிறைந்த கேடுபாடு நிறைந்ததா இருக்கிறது. It's so subtly corrupt that by reasoning it will go away from God, by intelligence it will go away from God. வஞ்சகமாக நம்மை கரைப்படுத்தும். அப்படி வஞ்சகமாக தேவனை விட்டு போகும்படி ஞானத்தை உபயோகித்து தேவனை விட்டு போகும்படி செய்யும். So to make this mind straight once again. மறுபடியும் நம்முடைய மனதை நேராக்கும்படியாக. To remove all the bends and the crookedness in the mindset. மனதுக்குள்ள இருக்கிறதான அந்த கேடுபாடுகள் எல்லாவற்றையும் சரியாக சரிப்படுத்தும்படியாக. We have to get beaten. அதற்காக நாம் அடிக்கப்பட வேண்டும். We have to get straightened, that means suffering. நாம் நேராக்கப்பட வேண்டும். அதன் அர்த்தம் என்னவென்றால் பாடு அனுபவிக்க வேண்டும். That's why Jesus says, take my yoke upon you and learn of me. ஆகையால் தான் இயேசு சொன்னார், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். If you leave me and go, you'll only run away from me. என்னை விட்டு நீங்கள் அப்படி போனால் என்னை விட்டு தூரமாக ஓடி போவீர்கள். But come, we both will be under one yoke. ஆனால் என்ன வாருங்கள், நாம் இருவரும் சேர்ந்து ஒரே நுகத்தை சுமக்கலாம். I'll teach you. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். It may be painful, but if you are willing to learn, I'll teach you. அது ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் விரும்பினால் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். It may be painful, but I'll give you the grace to endure it. அது மிகவும் கஷ்டமாக இருக்கலாம் என்றாலுமோ நீங்கள் விரும்பினால் அதை தாங்கிக் கொள்ளும்படியான கிருபை நான் உங்களுக்கு தருகிறேன். The same Peter who told Jesus, you should not suffer. நீர் உமக்கு அது நேரிடக் கூடாது, நீர் பாட அனுபவிக்க கூடாது என்று சொன்னதான அதே பேதுரு, the same Jesus told the same Peter, அதே அவனை பார்த்து சொன்னதான் அதே இயேசு, Peter, when you were young, you girded yourself and you went wherever you wanted. பேதுருவே, நீ இளவயதுள்ளவனாய் இருந்த பொழுது நீ உன்னுடைய அரைக்கச்சை கட்டிக் கொண்டாய், எங்கே நீ விரும்பினாய் அங்கேயே நீ போனாய். This is called loving God with an independent spirit. இதுதான் சுயாதீன ஆவியோடு கூட தேவனை நேசிப்பது. That means we love God, but we show it in our own way. நாம் தேவனை நேசிக்கிறோம், நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய வழியின்படியே நாம் வெளிப்படுத்துகிறோம். Recently someone asked me, it's my parents' wedding anniversary this week. I want to buy something for them, is it okay? என்னிடத்தில் வந்து ஒருவர் கேட்டார், என்னுடைய பெற்றோருக்கு விவாக நாள் வந்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு நான் அன்பளிப்பு வாங்க வேண்டும், வாங்கலாமா வேண்டாமா என்று கேட்டார். But they don't like me buying. நான் வாங்குவதை அவர்கள் விரும்புகிறதில்லை என்று அவர் என்னிடத்தில் சொன்னார். Then I said, if they don't like you buying anything, then why do you want to buy? அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன், உங்களுடைய அன்பளிப்பை அவர் விரும்பாத பட்சத்தில் ஏன் வாங்க விரும்புகிறீர்கள்? They don't like to receive presents basically. That's what the child said. அடிப்படையாக அந்த பெற்றோர்களுக்கு அன்பளிப்பு பெற்றுக் கொள்வதில் விருப்பமே கிடையாது என்றுதான் அந்த குழந்தை சொன்னது. So then why do you want to buy? I asked. அப்பொழுது நான் கேட்டேன், அப்படியானால் ஏன் நீ வாங்க வேண்டும்? Just for my happiness. என்னுடைய சந்தோஷத்திற்காக. So what is the conclusion? அதனுடைய முடிவு என்ன? We do something for the parents, not to make the parents happy, but for our happiness. நாம் இப்பொழுது பெற்றோரை சந்தோஷிப்பிக்கும்படியாக ஏதோ ஒன்று செய்யவில்லை,
நம்மை சந்தோஷிப்பிக்கும்படியாக அவர்களுக்கு அன்பளிப்பு வாங்கி கொடுக்கிறோம். Their wedding anniversary, அவர்களுடைய விவாக நாள். But in their wedding anniversary, I want to be happy. அவர்களுடைய விவாக நாளிலே நான் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன். Christmas is Jesus' birthday. கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள். He had 33 birthdays. He never celebrated even one birthday. அவருக்கு 33 பிறந்த நாட்கள் இருந்தது, அதில் ஒன்றையும் கூட அவர் ஆசரிக்கவில்லை. But every year we celebrate the birthday, whether he is happy or not, we want to be happy. அவர் சந்தோஷமாக இருக்கிறார், அது பற்றி கவலை இல்லை. ஒவ்வொரு வருஷமும் நாம் அதை ஆசரிக்க விரும்புகிறோம். He doesn't like us to drink, but we'll drink and be happy. அவர் குடிக்க வேண்டும் என்று விரும்புவதே கிடையாது, நாம் குடித்து சந்தோஷமாக இருக்கிறோம். He was not born on December 25th, he was born somewhere in April, they say. December 25th, they say, is the birthday of the sun god worshipped by the Romans thousands of years ago. That never mind, I want to be happy December 24th or whenever, whatever day, some Christmas day, whether you are happy or not, I want to be happy. December 25th தேதி இயேசு பிறந்தார் என்கிறதான ஒரு நிரூபணமே இல்லை. ஏப்ரல் மாதத்தில் பிறந்தார் என்று சொல்கிறார்கள், ஆனால் டிசம்பர் 25ஆம் தேதி சூரியன் என்கிறதான ஒரு கடவுள் தான் பிறந்தார் என்று ரோமபிரியார்கள் சொல்கிறார்கள். எந்த தேதி சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, எப்படியாகிலும் நான் ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளிலே நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். That's called loving God with an independent spirit. அதுதான் தேவனை நேசித்து சுயாதீன ஆவியோடு கூட காணப்படுவது. That means I love God but I want to love him my own way. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் தேவனை நேசிக்க விரும்புகிறேன், ஆனால் என்னுடைய சொந்த வழியிலே நான் தேவனை நேசிக்க வேண்டும். But what is true love? ஆனால் உண்மையான அன்பு என்ன? If you love me, Jesus said, keep my commandments. இயேசு சொன்னார், நீ என்னில் அன்பு கூறுவாயானால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்வாயாக. If you really love me, you will listen to what I say. நீங்கள் உண்மையாகவே என்னை நேசிப்பீர்கள் என்றால் நான் சொல்கிறதை அப்படியே கைக்கொள்வீர்கள். Come. வா. Come under my yoke. என்னுடைய நுகத்திற்கு அடியில் வந்து. You can't now move freely. இப்பொழுது நீங்கள் சுயாதீனமாக அசைய முடியாது. You lose your freedom. உங்களுடைய எல்லா சுதந்திரமும் போய்விட்டது. You will seem tied. இப்பொழுது நீங்கள் கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். But if you will come with me. ஆனால் நீங்கள் எனக்குள்ளாய் வந்து விட்டால். You might suffer. நீங்கள் பாடு அனுபவிப்பீர்கள். Through that suffering you will learn obedience. ஆனால் அந்த பாடுகளின் மூலமாக நீங்கள் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்வீர்கள். Through that suffering you will develop a mind that will never go astray. அந்த பாடுகளின் மூலமாக தேவனை விட்டு ஒரு காலம் தூரே போக முடியாத அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்திற்குள்ளாய் வருவீர்கள். So when Jesus has come under my yoke, one such aspect of surrender is what is called water baptism. இயேசு தன்னுடைய நுகத்திற்குள்ளாக வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னாரே, அதில் ஒரு பகுதி தான் தண்ணீர் ஞான ஸ்நானம். So what baptism is? I surrender, Lord. ஞான தண்ணீர் ஞான ஸ்நானம் என்பது தேவனே என்னை நான் ஒப்புமிடத்தில் முற்றிலுமாக ஒப்படைக்கிறேன். Even though I might have to suffer for it, I want to learn from you. ஏதோ அதற்காக நான் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவை நான் உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். God, Jesus and we will be taken, will go through different paths. தேவனாகிய அந்த இயேசுவும் நாமும் சேர்ந்து வேறொரு பாதைகளில் நடத்தப்படுவோம். There will be failures. அங்கே தோல்விகள் காணப்படும். There will be frustrations. அங்கே ஒரு விதமான சலிப்புகள் காணப்படும். There will be sorrows. துக்கங்கள் காணப்படும். Our bad emotions will come out. நம்முடைய கெட்ட அப்படிப்பட்டதான எழுச்சிகள் எல்லாம் வெளிவரும். But we have to keep on surrendering, keep on coming under his yoke. ஒவ்வொரு தொடர்ச்சியாக நீங்கள் அந்த நுகத்திற்கடியில் வந்து தொடர்ச்சியாக உங்களை ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். Slowly we will learn from him. கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். One thing he promises. ஒரு காரியத்தை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். His yoke is not a heavy yoke. என்னுடைய நுகமானது மிகவும் கடினமானதல்ல. My yoke is easy, my burden is light. என்னுடைய நுகமானது லகுவாயும் மெதுவாயும் லகுவாயும் இருக்கும். Whom is he calling? யார் அவரை அழைக்கிறார்? Come unto me all ye that labor and are heavy laden. You already have a burden on your back. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். அதன் அர்த்தம், ஏற்கனவே நீங்கள் அதிகமாக பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். So the load of sin that is on our back is heavier than the yoke of Jesus. ஆகையினாலே நீங்கள் பாவத்தினாலே அந்த சுமக்கிறதான் அந்த பாரமானது இயேசுவின் நுகத்தின் பாரத்தை காட்டிலும் மிகவும் அழுத்தமாக இருக்கிறது. So there will be suffering in Christian life. ஆகையினாலே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பாடுகள் கண்டிப்பாக உண்டு. But if we surrender, that yoke will be very light. ஆனால் நம்மை ஒப்புக் கொடுப்போமேயானால் அது நமக்கு மிகவும் லகுவாய் மாறிவிடும். And then when we think,
நாம் நினைக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, when we decide, நாம் எந்த காரியத்தை குறித்து யோசிக்கும் பொழுது, when we make choices, நாம் தீர்மானத்தை எடுத்து அப்படி நாம் தெரிந்து கொள்ளுதல் இருக்கு செய்யும் பொழுது, as our mind is beaten and beaten into straightness, நம்முடைய மனதானது நேராக்கும்படியாக இரு பக்கங்களில் அடிக்கப்படும் பொழுது, the carnality will go, இந்த மாம்சிகமானது போய்விடும், the human worldly wisdom will go, மனித உலக ஞானமானது நம்மை விட்டு போய்விடும், that mind set not to suffer will go, தேவனுக்காக பாட அனுபவிக்க கூடாது என்கிறதான் அப்படிப்பட்ட மனோபாவம் நம்மை விட்டு போய்விடும். This flesh will say, Lo, I come to do thy will, O God. இந்த மாம்சமானது, இதோ ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யும்படி நான் வருகிறேன். This mind will say, Lo, I come to do thy will, O God. நம்முடைய மனதும் சொல்லும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யும்படி நான் இதோ வருகிறேன். May God give us the grace to live such a life. அப்படிப்பட்டதான ஜீவன் செய்ய தேவன் தாமே நம்மை யாவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஒரு பத்து நிமிடத்தில் நாம் எல்லாமே முடிக்க வேண்டியது இருக்கு. In 10 minutes we'll finish the meeting. நானும் தேஜனும் வெளியே போறோம். I and Brother Teju have to go out. ஒரு 5 minutes நம்ம போறதுக்கு முன்னால ஆண்டவரே இது கேட்டதான ஒரு அபிஷேகம் ஒன்று இருந்து என்னை நடத்தும் என்றால் அது எனக்குள்ளேயே வந்து இன்பில்டாவே எனக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. For 5 minutes if we can close our eyes and ask the Lord, Lord, give me an anointing so that all this might be inbuilt within me. திசை கிட்டு போகாமல் நாம் ஆண்டவரை தேடக்கூடியதான வழிகளை குறித்து கேட்டோம். We just heard about how we have to learn the ways of God without going astray. நாம் நம்மை ரிசைன் பண்ண வேண்டும். We have to resign ourselves. நாம் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். We have to accept his yoke. இதற்காக ஒரு வாஞ்சையும் ஒரு தாகத்தை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போமா? Let us ask for a thirst and a desire from the Lord. இடைவிடாமல் நான் தேட வேண்டும், என்னை நானே ரிசைன் பண்ண வேண்டும் என்கிற அந்த வாஞ்சைய தவிப்பை எனக்குள் ஊற்றும் ஆண்டவர். I have to resign and give me a thirst and a yearning so that I might seek after you. என்னுடைய நுகம் கலந்து உம்முடைய நுகம் என் கழுத்தில் வந்து மாட்டப்படும் வரைக்கும் நான் ஓய்ந்திருக்கவே கூடாது ஆண்டவர். I should not rest till my yoke is gone and your yoke is tied on my back. எனக்கு அந்த ஒரு வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவர். Give me power for that, Lord. ஆண்டவரே என்னுடைய இதயம் உம்மையே காணட்டும், என் மாம்சம் உம்மையே வாஞ்சிக்கட்டும், என் நினைவுகள் எல்லாம் உம்மேல் படிந்திருக்கட்டும், அப்படி ஒரு வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவர். Lord, let my heart always desire you, let my flesh always yearn for you. Give me such an anointing, Lord. கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்போம். Let's start asking the Lord. கர்த்தருடைய வல்லமை நம்மேல் வந்து இறங்கட்டும். Oh, the power of the Lord will descend upon us. ஆண்டவருடைய சமூகம் நம்மேல் நிரப்பட்டும். Let the presence of God fill us. எங்கு போனாலும் நாம் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை தேடி கண்டுபிடித்து விடுவோம். Let us surrender all our life to the Lord. நம்முடைய பண கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தர் நமக்கு கிடைப்பார். It may be financial crisis, but in the midst of that, seek the Lord. அது இச்சையா இருக்கும், இச்சையின் போராட்டத்தில் முடிவில் கர்த்தர் நமக்கு பரிசுத்தமாய் தென்படுவார். It may be a lust, but at the end of the lust, the Lord will appear as holiness to us. மனதில் எழும்புகிற பல ஆசைகளாக இருக்கும், ஆனால் அவைகள் மத்தியிலே கர்த்தர் நமக்கு இச்சை அடக்கமாக தென்படுவார். There may be many desires in the mind, but the Lord will give us temperance in the end. பல விதமான போராட்டங்கள் இருக்கும், அவைகள் மத்தியில் ஆலோசனை கர்த்தராய் ஜெயக்குடியாய் அவர் நமக்கு தென்படுவார். There might be all kinds of conflicts, but the Lord will be counselor and the banner of victory for us in the end. பயங்கரமான சீற்றமான சூழ்நிலையாக இருக்கும் முடிவிலே அவர் சமாதானத்தின் தேவனாக தென்படுவார். It will be a very tempestuous situation, but in the end the Lord will be peace to us. ஓ கர்த்தரை தேடுகிற இருதயம் நமக்குள் வரட்டும். Oh, let us have that heart that seeks the Lord. ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரால் நிறைந்திருக்கும். Let every part be filled with the Lord. பரலோகம் என்பது நதியினாலோ அங்கிருக்கிற வீதியினாலோ அங்கிருக்கிற விருட்சத்தினாலோ இன்பமாய் இருப்பதில்லை. அவைகள் எல்லாமே இயேசுவாக இருக்கிறபடினால் தான் அது இன்பமாக மாறிவிடுகிறது. Heaven is sweet not because of the streets there or the trees there or the river there, but because everything around is Jesus. ஆகவே இப்பொழுதே அந்த இயேசுவின் மயமாக நாம் மாறாவிட்டால் நம் பரலோகம் நமக்கு எம்டியாகத்தான் இருக்கும். So if we don't make Jesus the center of our life, then heaven will not be interesting for us. C.H. Spurgeon சொல்லும்போது இப்பொழுதே பூமியிலே ஒரு பரலோகத்தை ஒருவன் தேடி கண்டுபிடிக்காவிட்டால் பரலோகம் என்று ஒன்றை அவன் கனவில் கூட அவன் பிற்பாடு போய் பார்க்க முடியாது. If we don't create a heaven in us or around us right now, we won't be able to enjoy heaven when we get there. C.H. Spurgeon said. அந்த பரலோகம் இயேசுவாகவே இருக்கிறார். Let Jesus be that heaven. இப்பொழுதே நமக்கு அந்த வல்லமை வரட்டும். All of that power come down now. யார் யார் வாஞ்சிக்கிறீர்களோ. All those who desire. இந்த கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Close your eyes. ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிடுங்கள். Oh, call out to the Lord. ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே. Oh, change me, Lord. அது எனக்கு ப்ராஸ்பரிட்டியாக இருக்கட்டும், பாவர்ட்டியாக இருக்கட்டும், சாதகமாக இருக்கட்டும், பாதகமாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், நான் உண்மை கண்டுபிடிக்க வேண்டும் ஆண்டவரே. Let it be prosperity or poverty, advantage or disadvantage, good or evil, help me, O Lord, to cling to you. ஆண்டவரே என்னை மாற்றும்.
Change me, Lord. யார் வாஞ்சிக்கிறீங்களோ, all those who desire, கர்த்தர் இப்பொழுதே உங்கள் மேல் அந்த வல்லமையை தருவார். Now the Lord will give you the power. இப்பொழுதே அந்த கிருபையை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றுவார். Now the Lord will give you the power. உன் உள்ளம் அதிகம் அதிகமாய் கர்த்தரை தேடட்டும். Oh, let your heart seek the Lord abundantly. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். Receive. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive that power. சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்க. Oh, let raise your voices and pray. அந்நிய பாஷையிலே பேசி ஜெபியுங்க. Speak in tongues and pray. பரிசுத்தாவினால் நிரம்பி ஜெபியுங்க. Oh, get filled in the spirit and pray. பரிசுத்த அக்கினியினால் நிரம்பி ஜெபியுங்க. Get filled in the fire and pray. கர்த்தர் மேல் ஒவ்வொரு பகுதிகளிலும் நோக்கி பார்க்க, கண்டுபிடிக்க, வல்லமை பரந்தோடி
கர்த்தருடைய பாதத்தில் நம்மை சமர்ப்பித்து நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திசை கெட்டு போகாதபடிக்கு மக்கள் மாத்திரம் தங்கியிருக்கும்படி நீர் எங்களை நடத்துகிற நம்முடைய பாதைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வின் முடிவில் நாங்கள் உண்மை மாத்திரம் கண்டடைய வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் நீதான் கர்த்தாவே அந்த ஆணி முத்தாக இருக்கிறீர், விலையேற பெற்ற முத்தாக இருக்கிறீர், பொக்கிஷமாக இருக்கிறீர். உண்மை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. அதற்காக எங்களே நாங்கள் ரிசைன் பண்ண எங்களுக்கு பலன் தாரும், ஜீவனும் கிருபையும் வல்லமையும் தந்து எங்களை நடத்தும். இந்த பிள்ளைகள் திரும்பி போகும்போது இந்த சமூகத்தின் தூதன் எப்போது கூட தங்கியிருக்கட்டும். இந்த ஹால் நிறைந்து வழிய தக்கதாய் இனி வரும் காலங்களில் ஏராளம் தம்பி தங்கைமார்களை பல இடங்களிலிருந்து அழைத்துக் கொண்டு வரும் சாமி. அந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாம